ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 19/10/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனுக்கு போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன விஷயங்களை அசம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கூடுதலாக தெரிவிப்படுத்துங்க. அது பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 18ஆம் தேதியோட எண்டில் 11462 அப்படிங்கிற லெவலில் 35 புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவ் கேண்டலை அகெயின் கொடுத்துருக்கு. இருந்தாலும் 11500 அப்படிங்கிற லெவலை தக்க வச்சுக்காதது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக தனியாக கவனிக்க வேண்டிய பங்குகளோடு பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன விஷயம் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 11250 11300 அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்ல ஆக்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவிட்டியாக போகலான்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபியூச்சர் செக்மெண்ட்ஸ்லலாம் ஹெவி வாலட்டாலிட்டி அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அது அந்த ஸ்டாக் என்ன ரீசனுக்காக அந்த பங்கு ஏறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுக்கிறத பற்றி நம்ம ஒரு யூகத்துக்கு வரலாம். மற்றபடி நம்ம வந்து நான் இப்போ காட்டுறது அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் சாஃப்ட்வேரில் நிஃப்டியோட லெவல் பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஆர்எஸ்ஐ 77 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக அப்சைடில் தான் இருக்குது. அதே மாதிரி எம்ஏசிடியில் ஹிஸ்டோகிராமும் பாசிட்டிவாக தான் இருக்குது. கிராஸ்ஓவர் லைனும் பாசிட்டிவாக தான் மேலே போயிட்டுருக்கு. பொலிஞ்சர் பேண்டும் டச் பண்ணி மேலே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவான ட்ரெண்டை தான் ஐடென்டிஃபை பண்ணுது. எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸும் 11700 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 11300 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். ஸோ குளோபல் கியூஸு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல், உலக அளவில் இருக்கிற பொருளாதாரம் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், இந்த வாரம் வரப்போகிற முக்கியமான டேட்டா மார்க்கெட்டை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது கண்டிப்பாக, கட்டாயம் மனசில் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். மற்றபடி கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 11500 தான் க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலில், அதிகளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் காட்டுது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 11600 11400லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 11000 தான் க்ரூஷியலான சப்போர்ட் லெவலு. 38 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 11000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதுக்கு அடுத்தது 11200 11300 11400 11500லாம் கூடுதலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, 19ஆம் தேதிக்கு 11462 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 11406, செகண்ட் சப்போர்ட் 11350, முதல் ரெசிஸ்டன்ஸ் 11524, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11586. அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29596 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 29367 முதல் சப்போர்ட், 29139 செகண்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 29318, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30040. இது வந்து நம்ம நாளைக்கு பிவோட் லெவல்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 18ஆம் தேதியோட எண்டில் அகெயின் 5570 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 3747 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1822 கோடிக்கு பர்ச்சேஸ் கொண்டு போயிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2988 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4257 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1268 கோடி நெட்டாக சேலில் இருக்குது. ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டியது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இன்ஃப்ராடெல், காட்ரேஜ் சிபி, ஐடிசி, ஸ்ரீ சிமெண்ட், பவர் கிரிட், ஹெச்டிஎஃப்சி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, மேரிகோ, அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 72 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஆர் பவர்,
ஜஸ்டயல், என்டிபிசி, பிஇஎம்எல், காட்ஃப்ரை பிலிப், மணப்புரம், ஓரியன்ட் பேங்க், ஜூப்ளி ஃபுட், பிவிஆர், ராம்கோ சிமெண்ட். அடுத்தது 52 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, சோலா ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், மைண்ட்ரி, கோட்டாக் பேங்க், மேரிகோ, உஜ்ஜீவன், பிஎஸ்ஓஎஃப்டி, ஜெட் ஏர்வேஸு. 52 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது டிசிபி பேங்க்கு, விகார்டு, என்ஐடி டெக், ஹீரோ மோட்டார் கம்பெனி, கேஸ்ட்ரோலின், டிவிஎஸ் மோட்டார், லுப்பின், ஓஎன்ஜிசி, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், பஜாஜ் ஆட்டோ. லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு அரவிந்த், பால்கிருஷ்ணன், அமராஜா பேட்டரி, என்சிசி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், எம்ஆர்எஃப், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பெர்கர் பெயின், டோரன் ஃபார்மா, பேட்டா இந்தியா. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. அகெயின் இண்டஸ்டன் பேங்க் வந்து 2,76,00,000 மேலே ஸ்டாக்ஸை வந்து 4.04 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஹெச்எஃப்எல்ல பிஜிஜிஎம் வேர்ல்டு ஈக்விட்டி வந்து ஸ்டாக்கை பை பண்ணியிருக்காங்க 25,00,000 மேலே 136.55 ரூபாய். இது வந்து டிஹெச்எஃப்எல்ல கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸில் போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க பைபேக் பண்ணுறதா, ஃபுல்லி பெய்டப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் அன் அமௌண்ட் ஆஃப் ₹10 crore up to 130 per share. இது வந்து ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் நியூஸு. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அத்தானி என்டர்பிரைசஸ், பிஇஎம்எல், ஐடிபிஐ பேங்க்கு, ஜெட் ஏர்வேஸ், ஜஸ்டயல், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் பவர். இது எல்லாமே வந்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸு. ஸோ நாளைக்கு 19ஆம் தேதிக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 70 paisa டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மேக் மணி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 60 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. என்டிபிசி லிமிடெட்டோட போனஸ் நாளைக்கு 1:5 இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. அடுத்தது நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து BSE 30 மாருதி சுசுக்கி இந்தியா கவனிக்க வேண்டிய இடத்துல ஹை லெவலில் இருக்குது. ONGCயும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸில் நம்ம கவனத்தை செலுத்தலாம். அடுத்து CNX நிஃப்டியில் மாருதி சுசுக்கியும் ONGCயும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்ட்ரியன் பேங்க்லாம் பேங்க் செக்டர்லேயும், ஐடி நிஃப்டி ஐடியில் மைண்ட்ரி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. மைண்ட்ரிக்கு ஒரு நியூஸ் இருக்குது, அந்த நியூஸை கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது பாசிட்டிவ் நியூஸு. சித்தார்த் சார் வந்து செல் பண்ண ஷேர்ஸை வந்து எல்என்டி டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து மைண்ட்ரிக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவரையே செல் பண்ணுறாரு, எவ்வளோ செல் பண்ணுறாருன்னு. இப்போ அந்த ஸ்டாக்கை யாருக்கு விற்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அதை பற்றி காலையிலேயே ஒரு வீடியோ நம்ம ஸ்பெஷலாக போட்டுடலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியதுனா ப்ரைஸ் வால்யூம் ஆக்ஷன்ஸ் நடந்த ஸ்டாக்ஸு. நிஃப்டி இண்டைசஸில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்தியா ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பஜாஜ் ஃபினான்ஸ், பிபிசிஎல், JSW எல்லாமே வந்து ஹை ப்ரைஸ் வால்யூமும் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸு. அதே லார்ஜ் கேப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செயில், இந்தியா ஆயில் கார்பரேஷன். மிட் கேப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்டு, திலீப் பில்கானெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸ்மால் கேப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு பாம்பே டையிங், ஜஸ்டயல், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதே மாதிரி மைக்ரோ கேப்பில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆல்செட் டெக்னாலஜிஸ். இது எல்லாமே வந்து ப்ரைஸோட வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரேடிங்க்கு இந்த பங்குகள் வந்து நமக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இதில் பேங்க்லேருந்து ஐடியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஐடின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் இல்லை, பட் பேங்க் செக்டரில் ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் வந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸில் கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய பங்குகள். கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் 0.45 புள்ளிகள், அதாவது 0.77% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 58.38 அப்படிங்கிற லெவலில். இந்திய கமாடிட்டியில் கோல்டு, சில்வர், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது குளோபல் மார்க்கெட். ஸோ US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம்.
யூஎஸ் மார்க்கெட் 9 புள்ளிகள் டவுனாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி பாசிட்டிவாக இருந்தாலும் டேக்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பாசிட்டிவாகவும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் சப்போர்ட் கொடுத்து யூஎஸ் மார்க்கெட் டவுனில் இருந்தால் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் வரும். மற்றபடி யூஎஸ் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி நாளைக்கு மார்னிங் அதே பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம பங்குச்சந்தையிலையும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளோட எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் 11,500 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நிலை தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக 11,700 அப்படிங்கிற லெவலை தாண்டதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட் காலையில் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், குளோபல் மார்க்கெட்டு, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு, இந்திய ரூபாயின் மதிப்பு எல்லாத்தையும் வச்சு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்கள், மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் பதிவு செய்யலாம். நன்றி. ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.